My students, now see example 4.8. Find the principal value of these values. Okay, so idu nama direct ave find out panni polalam illa nama eppo umbol eludhuradhu. Let y equal to tan inverse of root 3 appdi eludhikalam. Appa tan y equal to root 3. So tan la root 3 varakudi angle paarenga nalla therinjikka. Tan inverse appdi vandale nama first quarter la yum fourth quarter la yum check pannanum. ஏன்னா இதோட இன்ட்ரவல் என்னென்னா மைனஸ் பை பை டூ டூ ப்ளஸ் பை பை டூ இதுதான். அதாவது டேன் இன்வர்ஸ் சிக்ஸோட இன்ட்ரவல் வந்து என்னென்னா ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் பை பை டூக்கமாக ப்ளஸ் பை பை டூ. அப்போ ஓப்பன் இன்ட்ரவல்ங்கும் போது ஃபோர்த்து குவார்டர்ன்றும் ஃபஸ்ட்டு குவார்டர்லையும் செக் பண்ணால் போதும், சரிங்களா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேன் ஒய் ஈக்குவல் டு ரூட் த்ரீ. ரூட் த்ரீ வரக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் என்ன ஆங்கிள் வரும் நம்மளுக்கு, பை பை த்ரீ வரும். இல்லைனா இதை டேன் பை பை த்ரீ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த டேனு டேனு கேன்சலாகி ஒய் ஈக்குவல் டு பை பை த்ரீ வரும். இந்த பை பை த்ரீங்கிறது ஓப்பன் இன்டர்வலில் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். மைனஸ் பை பை டூ ப்ளஸ் பை பை டூ இந்த ஓப்பன் இன்டர்வலில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் குவார்டர் ஃபோர்த் குவார்டர்னுக்குள்ளே இருந்தால் எக்ஸிஸ்டன்ஸ், இது ஃபஸ்ட் குவார்டரில் இருக்கும் அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிரும். அப்போ தேர் ஃபோர் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் தேர் ஃபோர் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ இஸ் பை பை த்ரீ. ஸோ அப்போ அந்த அதோட டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீட வேல்யூ நம்மளுக்கு பை பை த்ரீ அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 4.9 ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் திஸ் வேல்யூஸ் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒய் என்ன வேணால் எடுத்துக்கலாம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீ. ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் த்ரீ. ஸோ மைனஸ் ரூட் த்ரீனா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் எழுதிக்கிட்டேன், ரூட் த்ரீ வரக்கூடிய ஆங்கிள் நம்மளுக்கு டேன் பை பை த்ரீ. ஸோ இது மைனஸ் வந்து இப்போ இப்படி இருக்குது, டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் டேன் பை பை த்ரீ. இப்போ இந்த ஆல்ஃப் டேனும் டேனும் கேன்சல் பண்ணணும், டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. அப்போ டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் டேன் டீட்டா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். மைனஸ் டேன் டீட்டா டேன் ஆஃப் மைனஸை உள்ளே கொண்டு போய் எழுதிக்கிங்க. அப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் ஆஃப் மைனஸ் பை பை த்ரீ. இப்போ டேனு டேனு கேன்சல் ஆகி ஆல்ஃபா வேல்யூ மைனஸ் ஃபைவ் பை த்ரீன்னு வந்துடும். ஸோ இது என்ன இன்டர்வல், தட் இஸ் மைனஸ் 60 டிகிரி. மைனஸ் 60 டிகிரினா எதில் இருக்கும் உனக்கு, ஃபோர்த் குவார்டர்னுக்குள்ளே இருக்கும். ஏன்னா எனக்கு 0 to நல்லா தெரிஞ்சு இப்படி தான் செக் பண்ணணும். 0 to ஃபைவ் பை டூனா ப்ளஸ் ஃபஸ்ட்டு குவார்டர், 0 to மைனஸ் ஃபைவ் பை டூனா ஃபோர்த்து குவார்டர். அப்போ மைனஸ் 60 டிகிரி அதுக்குள்ளே இருக்கும். தட் இஸ் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஃபைவ் பை டூக்குமா ப்ளஸ் ஃபைவ் பை டூ, அவ்வளோதான். இது வந்து ஆல்ஃபா வேல்யூ. அப்போ டேரெக்டாக எழுதுறதா இருந்தால் இப்படி எழுதிக்கிங்க. அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை த்ரீ அப்படின்னு வேல்யூவை நம்ம எடுத்து எழுதிக்கிறலாம். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க, டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் 3π/5. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்ன ஃபார்முலானா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதுவோம். இந்த டேனும் டேன் இன்வர்ஸ் கேன்சல் ஆகும். எப்போ கேன்சல் ஆகும்னா, இந்த எக்ஸ் வேல்யூ வந்து ஓப்பன் இன்ட்ரோல் மைனஸ் பை பை டூக்குமா ப்ளஸ் பை பை டூ, அதாவது இந்த ஆன்சர் ஃபஸ்ட்டு குவார்டரில் ஃபோர்த்து குவார்டர்னுக்குள்ளே இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்னென்னா பை பை ஃபைவ் அப்படின்னா என்னென்னா 180 டிகிரி டிவைடட் பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணால் 36 டிகிரி வரும். 36 டிகிரி வரும், 36 36ன்னு 3 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 108 வரும். அப்போ இது செகண்ட் குவார்டரில் இருக்குது. அப்போ இது என்ன இருக்குது, செகண்ட் குவார்டரில் இருக்குது. அப்போ செகண்ட் குவார்டரில் இருந்தால் நம்ம என்ன எழுதுவோம், அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் இதை எப்படி எழுதிக்கிறணும், பை மைனஸ் 2π/5 இப்படி தான் பிரிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே 3π/5 வரணும்னா, இப்போ நம்மளுக்கு வர்றது இங்களுக்கு என்ன வருதும் 3π/5 தான் வரணும். அப்போ 3π/5 வரணும்னா பை மைனஸ் 2π/5 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணால் தான் நம்மளுக்கு 3π/5 வரும். அதுதான் ரீசன், சரிங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டேரெக்டாக பை மைனஸ் பை பை ஃபைவ் போட்டிங்கன்னா வராது. அதாவது இப்போ பை பை ஃபோராக இருந்துச்சுன்னா நீங்கள் பை மைனஸ் பை பை ஃபோர் போடலாம் நம்ம. ஏன்னா இந்த பை பை ஃபோர் அப்படின்னா 45 டிகிரி, தட் இஸ் தெரிஞ்ச வேல்யூ. இந்த மாதிரி பை பை ஃபைவ்க்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம டேரெக்டாக நம்மளால் ஆங்கிள் எழுத முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இதுதான் ரூல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது tan ஆஃப் பை மைனஸ் டீட்டா ரெண்டாவது செகண்ட் குவார்டர்ன், அப்போ இது என்ன எழுதலாம், மைனஸ் டேன் டீட்டா அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ இங்கே எழுதும்போது என்ன வந்துருச்சு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் மைனஸ் மைனஸ் 2π/5 அப்படின்னு எழுதிக்கிறேன் நான்.
சரிங்களா, இந்த இடத்துல வெளியில் மைனஸ். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? டேன் இன்வர்ஸ் ஆஃப், எகெயின் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன எழுதிக்கலாம்? டேன் ஆஃப் மைனஸ் 2/5 அப்படின்னு எழுதலாம். இப்போ டேன் இன்வர்ஸ் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு நம்ம டைரெக்டாக என்ன எழுதலாம்னா 2π/5 அப்படின்னு எழுதலாம். டைரெக்டாக என்ன எழுதலாம்? 2π/5. ஏன்னா இப்போ 5/5ங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சேன். என்ன டிகிரி? 36 டிகிரி. 2 மட்டும்னா 72 டிகிரி. 72 டிகிரிங்கிறது -72 டிகிரி. ஓப்பன் இன்ட்ரோல் -π/2, +π/2 இருக்கும். இது எப்படி செக் பண்ணுறதுனா இப்படி போடுங்க, -90, -80, -70, -60, எட்ஸெட்ரா, அப் டு 60, 70, 80, 90 வரும். அப்போ -72 டிகிரி இந்த இன்டர்வலுக்குள்ளே வருது. அப்போ இதை நம்மளுக்கு வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.